மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை கொரோனாவால் நாடு சந்தித்து வரும் மோசமான சூழலை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்கிறார் பத்து சதவீதத்துக்கும் மேல் பாதிப்பு உள்ள மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அவசியமில்லை கூடுதல் கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்த உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் கோவாக்சின் மருந்து விலை 600 ரூபாயிலிருந்து 400 ஆக குறைப்பு மத்திய மாநில அரசுகளின் கோரிக்கையை ஏற்று பாரத் பயோடெக் மருந்து நிறுவனம் நடவடிக்கை தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் நாளை மறுநாள் வாக்கு எண்ணும் பணி தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணிக்காக 100,000 போலீசார் குவிப்பு நாட்டில் தங்கத்தின் தேவை மீண்டும் அதிகரித்துள்ளதாகவும் கடந்த ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலத்தில் 37% அளவுக்கு தேவை அதிகரித்திருப்பதாகவும் உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் மருத்துவ ஆக்ஸிஜன் பற்றாக்குறை அடுத்த மாதம் 2வது வாரத்தில் சீரடையும் என லிண்டே பிஎல்சி ஆக்ஸிஜன் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை நடத்தி வரும் வேதாந்த குழுமம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 150 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது சர்வதேச பயணிகள் விமானங்களுக்கான தடையை மத்திய அரசு மேலும் நீட்டித்துள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்த மத்திய அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் சோலி சுராப்ஜி காலமானார் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியாவுக்கு மருந்துகள் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் உட்பட 20 டன் எடையுள்ள நிவாரணப் பொருட்களை ரஷ்யா அனுப்பியுள்ளது பல்வேறு பிரச்சினைகளிலிருந்து விடுபட்டு அமெரிக்கா புதிதாக உதயமாகியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் வடக்கு இஸ்ரேலில் உள்ள புகழ்பெற்ற மெரோன் யாத்திரை ஸ்தலத்தில் நெரிசலில் சிக்கி 44 பேர் உயிரிழந்தனர் விண்வெளியில் அமைத்து வரும் ஆய்வு நிலையத்துக்கு தேவையான டியானி என்ற அதிநவீன கருவியை ராக்கெட் மூலம் சீனா வெற்றிகரமாக அனுப்பி வைத்துள்ளது ஆப்பிரிக்க கண்டத்தில் அமைந்துள்ள பர்கினோ பசோ நாட்டின் கிராமம் ஒன்றில் பயங்கரவாதி ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 18 பேர் உயிரிழந்தனர் இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2வது அலை அதிகரித்து வருகிறது இது தொடர்பாக பிரதமர் மோடி பல்வேறு துறை சேர்ந்தவர்களுடன் தொடர்ந்து ஆலோசனைகள் நடத்தி கொரோனாவை வென்று எடுப்பதற்கான வழிமுறைகளை மாநிலங்களுக்கும் சுகாதாரத்துறைக்கும் அறிவித்து வருகிறார் இந்நிலையில் மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை நடத்துகிறார் இதில் கொரோனாவால் நாடு சந்தித்து வரும் மோசமான சூழல் மற்றும் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன நாட்டில் கொரோனாவின் 2வது அலை தொடங்கிய பின் மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி நடத்தும் முதலாவது ஆலோசனைக் கூட்டம் இதுவாகும் நாடு முழுவதும் 10% மேல் கொரோனா தொற்று பாதிப்பு உள்ளதாக சுமார் 150 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இந்த மாவட்டங்களில் கொரோனாவை கட்டுப்படுத்தினால் 2வது அலை பரவலை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று மத்திய அரசு கருதுகிறது 150 மாவட்டங்களிலும் முழு ஊரடங்கு கொண்டுவரப்படலாம் என்று கடந்த 2 நாட்களாக தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம்
புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துள்ளது. அதன்படி 10% மேல் பாதிப்பு உள்ள மாவட்டங்களுக்கு முழு ஊரடங்கை கொண்டுவர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக கூடுதல் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அதை தீவிரமாக அமல்படுத்தினால் போதும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மாவட்டங்களில் கொரோனா தொற்று பரவல் வேகம் எந்த அளவிற்கு உள்ளது என்பதை ஆய்வு செய்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலங்களுக்கு வழங்கப்படும் கோவாக்சின் மருந்துக்கான விலையை தயாரிப்பு நிறுவனமான பாரத் பயோடெக் குறைத்துள்ளது. அதன்படி டோஸ் ஒன்று 600 ரூபாய்க்கு விற்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 400 ரூபாய்க்கு விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் கோரிக்கையை ஏற்று கொரோனா தடுப்பு மருந்தான கோவிஷீல்டின் விலையை தயாரிப்பு நிறுவனமான சீரம் குறைத்தது. தற்போது கோவாக்சினை தயாரிக்கும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனமும் விலையை குறைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மாநிலங்களுக்கான ஒரு டோஸ் 600 ரூபாய்க்கு விற்கப்படும் எனவும் கொரோனா பெருந்தொற்று கால சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் சேலம், ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த 6ஆம் தேதி தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு நடைபெற்ற மின்னணு ஓட்டு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. நாளை மறுநாள் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக காவல்துறையில் 120,000 போலீசார் பணியில் உள்ளனர். இவர்களில் 100,000 காவலர்கள் ஓட்டு எண்ணிக்கை அன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். தமிழகம் முழுவதும் அனைத்து ஓட்டு எண்ணும் மையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகள் முன்பு 24 மணி நேரமும் சுழலும் வகையில் கேமராக்கள் அமைக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓட்டு எண்ணிக்கை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் அன்றைய தினம் ஓட்டு எண்ணும் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களில் பணி அமர்த்தப்பட்டுள்ள அரசியல் பிரமுகர்கள் ஆகியோர்களை தவிர மற்றவர்கள் வெளியில் வரக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மே 1ஆம் தேதி ஊரடங்கு அவசியமில்லை என்றும், மே 2ஆம் தேதி வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பொது ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் நிலைமை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரித்தது. இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் என்பதால் அன்றைய தினம் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், அதனால் பெரும்பான்மையான மக்கள் அன்றைய தினம் வெளியே வர வாய்ப்பில்லை என்றும் கூறினார். அதுமட்டுமில்லாமல் மே 1ஆம் தேதி முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவதால் முழு ஊரடங்குக்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார். இத்துடன் மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் அன்று வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் நபர்களுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திய வழிகாட்டுதலின்படி அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், மற்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு விதிகளை பின்பற்றி வெளியே வர மாட்டார்கள் என்றும் அரசு வழக்கறிஞர் கூறினார். இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் கூடுதல் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது.
இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜிப்மர் மருத்துவமனையில் தற்போது 75 அவசர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் 350 ஆக்சிஜன் படுக்கைகள் மற்றும் 75 தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகள் என 500 வரை தற்போது கொரோனா நோயாளிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதனை உடனடியாக 700 படுக்கைகளை தொடர்ந்து 1000 படுக்கைகளாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் படுக்கைகளை உயர்த்துவது மட்டுமல்லாமல் போதுமான அளவு மருத்துவ பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது குறித்து 3 தேதிக்கு பின்னர் முடிவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு இயல்பை விட 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றில் ஒப்பு ஈரப்பதம் 50 முதல் 90 விழுக்காடு வரை உள்ளதால் மாலை முதல் காலை வரை வெக்கையாகவும் இயல்புக்கு மாறாக அதிகமாக வியர்க்கும் தன்மையும் உணரப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தின் குறிப்பிட்ட பகுதிகளில் அடுத்த 10 நாட்களுக்கு முழு பொது முடக்கம் விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக வயநாடு மாவட்டத்தில் உள்ள சுல்தான் பத்தேரி நகராட்சி மற்றும் நென்மேனி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் அடுத்த 10 நாட்களுக்கு முழு பொது முடக்கத்தை மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. முழு பொது முடக்கம் காரணமாக பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களுக்கான கடைகள் மட்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. கடற்கரை பாதுகாப்பு மண்டலத்திலிருந்து 200 மீட்டருக்குள் இறால் பண்ணைகள் மீன் குஞ்சுகள் வளர்த்தல் உள்ளிட்ட செயல்பாட்டிற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கடற்கரையில் உயர் அலைக்கோட்டிலிருந்து 200 மீட்டருக்குள் இறால் பண்ணைகள் மீன் வளர்த்தல் உள்ளிட்ட செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு அனுமதி வழங்கி கடந்த மாதம் கடற்கரை ஒழுங்குமுறை மண்டலம் அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த தடை நீக்கத்தால் நிறுவனங்கள் கடற்கரை ஓரங்களில் 200 மீட்டருக்குள் இறால் பண்ணைகள் வளர்ப்பது மீன் வளர்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் எனவும் இதனால் கடல் வளம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும் என தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதனால் உயர் அலைக்கோட்டிலிருந்து 200 மீட்டருக்குள் இறால் பண்ணைகள் மீன் வளர்த்தல் உள்ளிட்ட செயல்களுக்கு அனுமதி வழங்கியதற்கு தடை விதிக்க வேண்டுமென மனுவில் கூறியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம் ஆனந்தி அமர்வு கடந்த மாதம் பிறப்பிக்கப்பட்ட ஆணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு குறித்து கடலோர நீர்வாழ் உயிரின வளர்ப்பு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான கே வி ஆனந்த் மாரடைப்பால் காலமானார். 54 வயதான கே வி ஆனந்த் உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணிக்கு மாரடைப்பால் காலமானார். அவரது திடீர் மறைவு திரையுலகினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2005 வெளியான கனா கண்டேன் படம் மூலமாக இயக்குநராக அறிமுகமான கே வி ஆனந்த் தொடர்ந்து ஐயன் கோ மாற்றான் அநேகன் கவன் காப்பான் போன்ற படங்களை இயக்கியதன் மூலம் முன்னணி இயக்குநராக வலம் வந்தார். இது தவிர காதல் தேசம் முதல்வன் பாய்ஸ் செல்லமே சிவாஜி போன்ற வெற்றி படங்களில் ஒளிப்பதிவாளராகவும் பணியாற்றியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு சார்பில் மூலிகை தோட்டம் அமைக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் மனதளவில் ஆரோக்கியம் பெறுவதற்கும் மூலிகை செடிகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வை பெற வேண்டியும் மருத்துவமனை வளாகத்தில் மூலிகை தோட்டம் அமைக்கப்பட்டது என கூறப்படுகிறது. இந்த மூலிகை தோட்டத்தில் துளசி இன்சுலின் சித்தரத்தை ரணக்கள்ளி பூனை மீசை என உடல் பிணிகளை நீக்கும் 50க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் வளர்க்கப்பட்டுள்ளன. இந்த தோட்டத்தை அம்மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் விஜயகுமார் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார்.
சென்னை தாம்பரம் அருகே கள்ளச்சந்தையில் ரெம்டெசிவிர் மருந்தை விற்க முயன்ற மருத்துவர் முகமது இம்ரான் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் சச்சின் என்ற மருத்துவரின் தூண்டுதலின் பெயரிலே தாங்கள் ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் கூடுதலாக 20,000 ரூபாய் வரை விற்க முயன்றதாக கைது செய்யப்பட்ட விக்னேஷ் அளித்த வாக்குமூலத்தின்படி மருத்துவர் சச்சினை சென்னை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கேள்விப்பட்டதில்லை. கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகமாகி உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதால் திறந்த வெளியில் பிணங்களை எரிக்கும் அவல நிலை தொடர்ந்து வருகிறது. குஜராத், டெல்லியை தொடர்ந்து பெங்களூரிலும் திறந்த வெளியில் சடலங்களை எரிக்கும் அவலத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை நாளுக்கு நாள் மிக வேகமாக பரவி வருகிறது. நாளொன்றுக்கு சராசரியாக கிட்டத்தட்ட 30,000 அதிகமானோர் தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதேபோல உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. தொற்று பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களை எரிக்க பெங்களூருவில் உள்ள 8 மயானங்களில் 13 மின் தகன மேடைகள் உள்ளன. இருப்பினும் அதிக உயிரிழப்பு காரணமாக அனைத்து மின் தகன மேடைகள் முன்பு கடந்த சில நாட்களாகவே சடலங்களுடன் ஆம்புலன்ஸில் வந்து வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலை பெங்களூரு தாவரைக்கேரே பகுதியில் கொரோனாவால் உயிரிழக்கும் சடலங்களை எரிக்க 4 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு இங்கு ஒரே நேரத்தில் 26 சடலங்களை எரிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இப்போது இங்கு 26 சடலங்களை போட்டு விறகுகளை கொண்டு எரித்து வருகிறார்கள். இது பார்ப்போரை அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தி வருகிறது. இறந்தவர்களின் உறவினர்கள் 4 அல்லது 5 பேரை மட்டுமே மாநகராட்சியினர் சுடுகாட்டுக்குள் அனுமதித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் தண்ணீருக்காக கிராமத்திற்குள் புகுந்து கம்பி வேலியில் சிக்கிய 2 மான்களை இளைஞர்கள் சிலர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் புள்ளி மான்கள் மயில்கள் அதிக அளவில் வாழ்ந்து வருகின்றன. தற்போது வெயிலில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மான் மயில் உள்ளிட்டவை தண்ணீர் தேவைக்காக கிராமப்புற பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் வேணாநல்லூர் கிராமத்தில் கம்பி வேலியில் சிக்கிய நிலையில் 3 மாத பெண் மான் குட்டியை இளைஞர்கள் மீட்டனர். இதேபோல் மைக்கேல்பட்டி கிராமத்தில் 2 வயதுடைய பெண் மான் ஒன்று கம்பியில் சிக்கிய புள்ளி மானை அப்பகுதி இளைஞர்கள் மீட்டனர். இருவேறு கிராமங்களில் மீட்கப்பட்ட மான்கள் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிகளுக்கு பயனளிக்கும் வகையில் 10 ஆக்சிஜன் சிலிண்டர்களை விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமையில் அந்த இயக்கத்தினர் தலைமை மருத்துவர் வீர சோழனிடம் வழங்கினர். மேலும் கொரோனா நோயாளிகளுக்கு முகக்கவசம், சானிடைசர் ஆகியவற்றையும் அவர்கள் வழங்கினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள வி பெருமாள்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பால்சிங்கம். இவருடைய தோட்டத்தில் உலவி வந்த ஒரு சாறை பாம்பை அங்குள்ள தன்னார்வ அமைப்பு இளைஞர்கள் பத்திரமாக மீட்டனர். அவ்வாறு மீட்கப்பட்ட சுமார் 8 அடி நீளமுள்ள இந்த பாம்பை வனத்துறையினரிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக பணியாளர்கள் 9 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது.
இதன் காரணமாக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் மற்ற பேராசிரியர் மற்றும் பணியாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனால் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுபவர்களை இல்லத்திலிருந்து பணியாற்ற அறிவுறுத்த வேண்டுமென அரசுக்கும் பல்கலை உயரதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆனால் பல்கலைக்கழக நிர்வாகம் அரசு உத்தரவுகள், உயர்கல்வித்துறை வழிகாட்டுதல்கள் போன்ற எதையும் கடைபிடிக்காமல் தொடர்ந்து பேராசிரியர்கள் பணியாளர்களை வரவழைத்து பணியாற்ற வற்புறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பேராசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உபயோகப்படுத்திய கொரோனா தடுப்பு உடைகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் ஆங்காங்கே குவியல் குவியலாக தேங்கி கிடக்கின்றன. மேலும் நோயாளிகள் பயன்படுத்திய பெட்கவர், முகக்கவசம் ஆகியவற்றை மருத்துவமனையை விட்டு வெளியே செல்லும் போது ஜன்னல் வழியாக வெளியே போடுகின்றனர் எனவும் புகார் எழுந்துள்ளது. அப்படி கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளை மருத்துவமனை நிர்வாகம் உடனுக்குடன் அகற்றாமல் இருப்பது நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குப்பைகளில் கழிவுநீர் கலப்பதால் கொசு உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. கழிவுகள் உடனுக்குடன் அகற்றப்படாமல் இரவு நேரங்களில் தீயிட்டு கொளுத்தப்படுகின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டில் கடந்த 6 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்குவது இல்லை என நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் பலனில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புகாரின் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்காத நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து அரக்கோணம் கோணலம் சாலையில் காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலிருந்து அங்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் முறையாக குடிநீர் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தனர். இருந்தாலும் பொதுமக்கள் தொடர்ந்து அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் பெண்கள் கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் துணிக்கடை, மளிகை கடை, உணவகங்கள் உள்ளிட்ட கடைகள் அரசு விதித்த கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்று வருகின்றனவா என கடலூர் பேரூராட்சி அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அரசு விதித்த கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்ட 50க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு அபராதம் வசூலித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி தேவாரம் அருகே மூணாண்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் சட்டவிரோதமாக வீட்டில் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சென்ற தேவாரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வீட்டில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்ட கணேசனை கைது செய்து அவரிடமிருந்து 80 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் கூட்ட நெரிசலை தடுப்பதற்கு கம்பம் நகராட்சி நிர்வாகம் கம்பம் பார்த்திடல் அருகே இயங்கி வந்த தினசரி உழவர் சந்தையை தற்காலிகமாக இடமாற்றம் செய்துள்ளது. தற்காலிகமாக ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வளாகத்தில் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உழவர் சந்தையில் கடை நடத்தி வந்தவர்கள் தற்போது தற்காலிகமாக இயங்கும் உழவர் சந்தையில் கடை அமைக்காமல் சாலையோரங்களில் அதிகமாக கடை அமைத்ததால் சாலையோர கடைகள் தற்போது கம்பம் நகராட்சியில் அதிகரித்துள்ளது. எனவே தற்போது தற்காலிகமாக கடை அமைக்க கொடுக்கப்பட்டுள்ள இடத்தை மாற்றி கம்பம் நகருக்குள் தங்களுக்கு கடை அமைக்க ஏதுவான ஒரு இடத்தை தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் இதனை கட்டுக்குள் கொண்டுவர அரசும் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்து வருகின்றன. இந்த நிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கேத்ரின் நீர்வீழ்ச்சியை ரசிக்க சுற்றுலா பயணிகள் அவ்வப்போது வருகை தருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளி இல்லாமலே இங்கு வந்து செல்வதால் கொரோனா தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக இப்பகுதியில் தடுப்புகள் அமைத்து அறிவிப்பு பலகைகளை வைக்க வேண்டுமென இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நன்னிலம் அருகே உள்ள பேரளத்தில் தனியார் பவர் ஜிம் மற்றும் தற்காப்பு கலை மாணவர்கள் இணைந்து கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். இந்நிகழ்வில் பேரளம் காவல் ஆய்வாளர் மணிமாறன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசம் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கினார்.
இதனைத் தொடர்ந்து ஜிம் மற்றும் தற்காப்பு கலை மாணவிகள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் இணைந்து முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு முகக்கவசம் வழங்கியும் பேருந்துகளில் பயணம் செய்த பயணிகளுக்கு கபசுர குடிநீர் மற்றும் கிருமி நாசினி உள்ளிட்டவைகளை வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் பழமை மாறாமல் கோயிலை புனரமைக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இக்கோவிலில் 2015 கோவிலில் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கிய நிலையில் கோவில் சுவர்கள் மற்றும் தூண்கள் கோபுரம் உள்ளிட்டவைகளில் முரல் பெயிண்ட் அடிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த பெயிண்ட் தரமற்று இருப்பதாகவும் கிரானைட் கற்கள் பதிக்கப்பட்டு வருவதாகவும் பக்தர்கள் புகார் கூறினர். இதுகுறித்து சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீதரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம் ஆனந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் புனரமைப்பு பணிகளை முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். கிருஷ்ணகிரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் பொது பார்வையாளர்கள் ஆய்வு நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதிவான அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கிருஷ்ணகிரி அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. நாளை மறுதினம் வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் தேர்தல் பொது பார்வையாளர்கள் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். வாக்கு எண்ணிக்கைக்காக அங்கு அமைக்கப்பட்டுள்ள மேஜைகள், அறிவிப்பு பலகைகள், அரசியல் கட்சி முகவர்களுக்கான இடம் மற்றும் மின் விளக்குகள், குடிநீர், கழிப்பறை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், சிசிடிவி கண்காணிப்பு ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஜெயசந்திர பானுரெட்டி, மாவட்ட வருவாய் அலுவலர் சதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர். ஏற்கனவே வந்து நம்ம நாட்டில் பரவும் போது எல்லாரும் கட்டுப்படுத்தின மாதிரி அரசு சொன்ன உத்தரவுகள் அனைத்தையும் நம்ம வந்து செயல்படுத்தணும்னா இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். மாஸ்க் போடணும், கை கழுவணும், இதெல்லாம் நம்ம அரசு சொன்ன அனைத்து இதையும் கடைப்பிடிச்சோம்னா அதே மாதிரி கூட்டத்துக்கு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் தவிர்க்கணும். அத்தியாவசிய பொருளுக்கு மட்டும் வெளியில் போகணும். மற்ற நேரம் வீட்டில் இருந்தோம்னா தான் இப்போ வந்து இரண்டாம் அளவு வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறது தான் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும். அரசுக்கும் நம்ம வந்து ஒத்துழைப்பாக இருக்கணும். அதே மாதிரி அரசு வந்து தாயுள்ளத்தோட ஒவ்வொரு உயிரையும் மதித்து காப்பாற்றணும். கொரோனா நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வரலாம். வர்றது கொஞ்சம் தடுத்து நிறுத்தம் நம்ம பண்ணிக்கலாம். சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுறது, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் மெயின் அந்த மாதிரி சொன்னால் நமக்கு தடுத்து இருக்கலாம், நமக்கு வராத இருக்க. ஆனால் மற்றவங்க நம்மளை மாதிரியே மற்றவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் மேக்ஸிமம் நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்க ரொம்ப நல்லது. கொரோனா அதிகமாக பரவுறதுக்கு என்னென்னா மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு, கொரோனா போட ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் கூட்டம் கூட்டமாக கூடுறது, சமூக இடைவெளியை சுத்தமாக கடைபிடிக்கிறதில்ல, முகக்கவசம் அணியறதில்ல. இதன் மூலமாக தான் வந்து கொரோனா பரவல் இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு என்றைக்கு ஒரு தனி மனித கட்டுப்பாடு வந்து ஒரு தனி மனுஷன் வந்து முகக்கவசம் அணிஞ்சு சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து இந்த கொரோனா பரவலை வந்து சீராக கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி முகக்கவசம் அணிவதையும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறதையும் மக்கள் வந்து கண்டிப்பாக அவசியம் கடைபிடிக்கணும். அரசு என்ன தான் செஞ்சாலும் பொதுமக்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டுமே கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி மக்கள் யாரும் சரியான முறையில் மாஸ்க் அணியாமல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. கொரோனா கட்டுப்பாடுகள் நம்ம தவிர்க்கணும்னா நம்மளுக்குள்ள நம்மளே வந்து கட்டுப்பாடாக இருக்கணும். முக்கியமாக வந்து இடைவெளி விட்டு இருக்கணும். இதை வந்து நம்மளுக்கு நம்மளே தனிமைப்படுத்தி கரெக்டான முறையில் இருக்கணும். அரசாங்கம் வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுத்தாலும் கூட தனி மனிதர்கள் எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டு போகிற பக்கம் எல்லாமே சேஃப்டியாக தனித்திருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் அப்படி தான் வந்து பொதுமக்களுடைய கையில் தான் இருக்குது இந்த கொரோனாவில் இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறது. இன்னும் வேக்சின் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு வேக்சின் எல்லாருமே அந்தந்த ஏரியாவில் எங்கே சுகாதார நிலையில் போடுறாங்களோ அங்கே போய் வேக்சின் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது 2வது அலை அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து எல்லா பக்கமும் பரவலாக ஆகிட்டுருக்குது. இதனால் வந்து மக்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு இல்லை. எல்லா பக்கம் கூட்டம் கூடுறது, கோயிலுக்குள்ளே ஓன கோயில் இப்போ வந்து நடக எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஆனாலும் பொதுமக்கள் வந்து அதை கண்டுக்காமல் எல்லா பக்கமும் கூடி பேசிகிட்டு இருக்கிறாங்க, போதிய இடைவெளி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு போனால் டெய்லி வெளியே போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் குளிச்சுட்டு உள்ளே போகணும், கை கழுவி வீட்டுக்கு போகணும், அது யாருமே அது பண்ணுறதில்லை. ஏனோதாலும் சுற்றிட்டு இருக்கிறாங்க.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே போடிப்பட்டியில் மேய்ச்சலுக்கு சென்ற பசுமாடு அங்கிருந்த ஒரு சிறிய வாய்க்காலில் தவறி விழுந்த நிலையில் பசுவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பசுமாட்டை கிணற்றில் இருந்து மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் அப்பகுதி பொதுமக்கள் பளு தூக்கும் கிரேன் உதவி மூலம் பெல்ட் கட்டி ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் பசுமாட்டை பத்திரமாக மீட்டு உரியவர் வசம் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோயிலில் கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் அனுமதியின்றி ஆகம விதிப்படி திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் கோயில் உள்பிரகாரத்தில் நடந்து வருகிறது. சித்திரை திருவிழாவின் எட்டாம் நாள் நிகழ்வாக வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு கோவில் உள்பிரகாரத்தில் புஷ்ப பல்லக்கில் கள்ளழகர் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து கள்ளழகருக்கு சிறப்பு பூச்சிகள் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு ஆலய வளாகத்திற்குள் ஆடி வீதியில் வலம் வந்தார். சித்திரை திருவிழாவில் மதுரைக்கு புறப்பட்டு செல்லும் கள்ளழகர் அங்கிருந்து ஆலயம் நோக்கி திரும்பும் நிலையில் இந்த எட்டாம் நாள் திருவிழாவான புஷ்ப பல்லக்கு நடைபெறும். ஆனால் கொரோனா தொற்று காரணமாக பக்தர்கள் அனுமதியின்றி ஆலயத்தின் உள்ளே நடைபெற்றது. ஏற்கனவே ஆலயத்தின் உள்ளே சேர்க்கை வைக்கை ஆற்றில் இறங்கியும் நேற்று மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் அளித்தது குறிப்பிடத்தக்கதாகும். சோழ மாமன்னர் ராஜராஜ சோழனின் பெரிய பாட்டியும் உத்தம சோழன் தாயுமான செம்பியன் மாதேவி பிறந்தது சித்திரை மாதம் கேட்டை நட்சத்திரம் என கூறப்படுகிறது. இதையடுத்து அவரின் 1111வது பிறந்த நாள் அருகிலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் அருகில் உள்ள கண்டராத்தித்தம் கிராமத்தில் உள்ள செம்பியன் மாதேவி கண்டராத்தித்தம் சிலைக்கு மாலை அணிவித்தும் மேலும் அருகே உள்ள செம்பியக்குடியில் ராஜமாதா செம்பியன் மாதேவியின் சிலைக்கு அபிஷேகம் நடத்தியும் கிராம மக்கள் வழிபட்டனர். மேலும் செம்பியன் மாதேவிக்கு அரசு விழா எடுக்க வேண்டும் மற்றும் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் காட்டு யானைகள் கூட்டம் அதிகமாக உள்ளன. வனத்துறையினர் வால்பாறை அக்காமலை பிலமேடு வனப்பகுதியில் குட்டி யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் கிடந்ததை கண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உயர் வன அதிகாரிகள் மற்றும் விலங்கின மருத்துவக்குழு ஆகியோர் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது அந்த குட்டி யானை 1 வயதுடையது என்றும் மலைப்பகுதியின் உயர்ந்த இடத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்திருக்கலாம் எனவும் தெரிவித்தனர். இதையடுத்து குட்டி யானையின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்து வன விலங்குகள் உண்பதற்காக உடலை அங்கேயே விட்டனர். வால்பாறை பகுதியில் 3 தினங்களில் 2 யானைகள் இறந்துஇருப்பது யானைகளின் ஆர்வலர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம் பகுதியில் போடி டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சரக்கு வாகனத்தை மறித்து காவல்துறையினர் சோதனை செய்தனர். அதில் சுமார் 800 கிலோ ரேஷன் அரிசி கேரளாவிற்கு கடத்த முயன்றது தெரியவந்தது. இது தொடர்பாக மூணாண்டிப்பட்டியைச் சேர்ந்த மனோஜ் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அரிசியை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மதுரை அரசு மருத்துவமனையில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் 2வது டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசி எடுத்துக் கொள்வதில் மக்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டு உள்ளதாகவும் மக்கள் தாமாகவே முன்வந்து தடுப்பூசி எடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் தேவையான அளவு தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளன எனவும் கொரோனாவை எதிர்கொள்ள தடுப்பூசி மட்டுமே மிகப்பெரிய ஆயுதம் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை என்பது இல்லை எனவும் தடுப்பூசி பற்றாக்குறை இருப்பதாக வரும் செய்தியை நம்ப தேவையில்லை எனவும் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட சிறை கைதி முத்துமனோ மற்றும் அவரது நண்பர்களை மற்றொரு கைதிகள் கும்பலாக சேர்ந்து கூடி தாக்கியதில் முத்துமனோ உயிரிழந்தார். இவரது உடலை பெற மறுத்து அவரது உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் முத்துமனோவின் உடற்கூறாய்வை முழு வீடியோ பதிவு செய்யவும் இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றவும் உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் இறந்து போன முத்துமனோவின் உடலை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பின்னரும் உறவினர்கள் வாங்காததால் அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை இறந்து போன சிறை கைதி முத்துமனோவின் உடலை உறவினர்கள் மே 1ஆம் தேதிக்கு முன்பு வாங்கி செல்ல வேண்டுமென உத்தரவிட்டது.
மதுரை அரசு மருத்துவமனை கொரோனா தடுப்பூசி மையம் செயல்படும். சென்னாய் நகர் மாநகராட்சி இளங்கோ பள்ளியில் நூற்றுக்கணக்கானோர் தடுப்பூசி செலுத்த ஒரே நேரத்தில் குவிந்ததால் தனி மனித இடைவெளி கேள்விக்குறியானது. மேலும் வரிசையில் நின்ற பொதுமக்களிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து நீண்ட நேரமாக காத்திருந்த மோடி அவர்களிடம் கோவிஷீல்டு தடுப்பூசி இல்லை என கூறி சுகாதாரத்துறையினர் திருப்பி அனுப்பியதால் ஏமாற்றமடைந்தனர். May 1 to 18 வயதிற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதால் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் காரணமாக ஏராளமானோர் ஒரே நேரத்தில் குவிந்தனர். போடியில் இருசக்கர வாகனத்தை திருடிய கல்லூரி மாணவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி கிருஷ்ணாநகர் பகுதியில் தனியார் ஏஜென்சி நடத்தி வரும் கௌதம் என்பவர் அவரது இருசக்கர வாகனத்தை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போடி நகர காவல்துறையினர் போடி தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் கோம்பை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரை கைது செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து உரியவரிடம் ஒப்படைத்தனர். சென்னை ஆதம்பாக்கம் பாலகிருஷ்ணாபுரத்தில் எரிவாயு மயானம் உள்ளது. அதனை சுற்றியுள்ள மக்கள் இப்பகுதியில் உயிரிழப்போரை தகனம் செய்வது வழக்கம். தற்போது கொரோனாவால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் வழக்கமாக தகனம் செய்வதை விட அதிகமான உடல்கள் தினம்தோறும் இங்கு குவிகின்றன. இதனால் உருவாகும் புகை அப்பகுதியில் சூழ்ந்தும் வீடுகளின் அருகில் கருப்பு துகள்கள் விழுவதுமாக கூறி தகனம் செய்ய வந்த உடல் ஒன்றை தகனம் செய்ய விடாமல் சுடுகாட்டை பூட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆதம்பாக்கம் போலீசார் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சுடுகாட்டில் புகை செல்வதற்கு 20 அடி உயரத்திற்கு குழாய் போன்று அமைத்து புகையை வெளியேற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனை அதிகாரிகளிடத்தில் கொண்டு சென்று உடனடியாக புகை செல்ல குழாய் அமைக்க ஏற்பாடு செய்வதாக போலீசார் உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரிய பகுதி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான சதுரங்கப்பட்டினம் பல்லவன் நகர் மற்றும் புதுப்பட்டினம் ஆகிய பகுதியில் மீண்டும் கொரோனா 2வது அலை தொற்று பரவி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மேற்கண்ட பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வட்டார வளர்ச்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இதில் கல்பாக்கம் நகரிய பகுதியில் வாகனங்களில் ஒலிபெருக்கி அமைத்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் முகக்கவசம் அணியாத நபர்களிடம் 200 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. இதில் முகக்கவசம் அணியாமல் வியாபாரம் செய்த பழக்கடையில் அபராதம் விதிக்கப்பட்டது மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. பெரியகுளம் காவல் நிலைய உள்கோட்டத்தில் பணியாற்றும் போலீசாருக்கு மூலிகை தேநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் சரண் தேஜஸ்வி நேரில் பங்கேற்று காவலர்களுக்கு மூலிகை தேநீரை வழங்கி காவலர்களை உற்சாகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து முன்கள பணியாளர்களாக பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பழங்குடி இன மலைவாழ் மக்களுக்கு அரிசி மற்றும் காய்கறி பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார் மற்றும் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை 4 இடங்களில் எண்ணப்பட உள்ளது. இதில் முகவர்கள் மற்றும் வாக்கெண்ணும் அலுவலர்கள் 5 மணிக்கெல்லாம் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வர வேண்டும் என்றும் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரும் முகவர்கள் RT-PCR சோதனையின் சான்றிதழ் அல்லது தடுப்பூசி போட்டதற்கான சான்றிதழ்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டையும் கொண்டுவர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் உடல் வெப்பநிலை சோதனை மேற்கொள்ளப்படும். அதில் உடல் வெப்பநிலை அதிகம் இருந்தால் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் மேலும் வாக்கு எண்ணும் பணிக்கான நபர்கள் அதன் தொடர்புடைய நபர்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுவர், மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை எனவும் அம்மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சந்திரசேகர் சாகமுறை தெரிவித்துள்ளார். கொரோனா 2வது அலை தற்போது வேகமெடுத்துள்ள நிலையில் கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள நாகசக்தி சித்தர் பீடத்தில் பாபுஜி சுவாமிகள் தலைமையில் நாகசக்தி பஞ்சபூத வாயு சாந்தி என 3 பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் வாய் சுத்தி யாகம் நடைபெற்றது.
தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வைரஸை அழிக்கும் புதிய யுக்தியாக வேப்பிலை புகைதூபம் இடப்பட்டது. பாரம்பரிய மூலிகைகளை கொண்டு காற்றை சுத்தப்படுத்துவதால் இந்த வைரஸை கட்டுப்படுத்த முடியும் எனவும், குறிப்பாக காற்றில் பரவுவதாக கூறப்படும் கொரோனா வைரஸை அழிக்க வேப்பிலையுடன் சிறிது மஞ்சள் கலந்து அனைவரது வீடுகள் மற்றும் தொழிற்சாலை கூடங்களில் தூபங்கள் செய்வதால் வைரஸை பரவாமல் தடுக்க முடியும் என பாபுஜி சுவாமிகள் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் பரமேஸ்வரன் தனது ஓய்வு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களுக்கு சென்று ஒளிபெருக்கி மூலம் கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். பள்ளி ஆசிரியர் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவது பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த தடுப்பூசி மையம் மக்கள் கூட்டத்தை தவிர்ப்பதற்காக கோவை அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையம் செயல்பட்டு வரும் நிலையில் இதர நோயாளிகளும் வந்த வண்ணம் உள்ளதால் கோவை அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தடுப்பூசி சேவை தொடரும் என மருத்துவமனை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இதேபோல தோட்டப்ப நாயக்கனூர் ஊராட்சி மன்றத்தின் சார்பில் தோட்டப்ப நாயக்கனூர் பள்ளிவாசல் பகுதியில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு உசிலம்பட்டி கொட்டாட்சியர் ராஜ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் கபசுர குடிநீர் வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் பகுதியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் தேசிய வியாபாரிகள் கூட்டமைப்பு இணைந்து கொரோனா விழிப்புணர்வு முகாமை நடத்தின. இதில் பொதுமக்களுக்கு கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதுடன் நிலவேம்பு குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. மேலும் பேருந்து, ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்களில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நகராட்சி பொறுப்பு ஆணையாளர் சரவணன், வட்டார மருத்துவ அலுவலர் சஞ்சய் பாண்டி, நகர் காவல் ஆய்வாளர் வசந்தி, சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் தேசிய வியாபாரிகள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரிக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் விஜயன் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி கடைபிடிப்பது, கிருமி நாசினி மூலம் கைகள் கழுவுவது உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டிப்பட்டி பொம்மையசாமி கண்மாயில் 3 மணி நேரம் தண்ணீருக்குள் மூழ்கியிருந்தபடி தவம் இருந்தார். இது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. கொரோனா விதிமுறைகளை பொதுமக்கள் தவறாமல் கடைபிடித்தால் கொரோனாவை ஒழித்துவிடலாம் என அவர் கேட்டுக் கொண்டார். உப்பு சத்தியாகிரகம் நினைவு தினம் அனுசரிக்கப்படுவதை ஒட்டி மயிலாடுதுறை காந்திஜி சாலையில் உள்ள குடியரசு பூங்காவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியடிகள் திருவுருவச் சிலைக்கு விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகள் நல உரிமைச் சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாநில அமைப்பாளர் சிங்கார முத்துச்சாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் பால்கன் சரவணன், பஷீர் அகமது உள்ளிட்ட சிலர் சமூக இடைவெளியை கடைபிடித்து பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்களுக்கு முழு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்றும், 100 நாள் வேலைத்திட்டத்தில் சுழற்சி முறையை கைவிட்டு தினமும் வேலை வழங்கிட வேண்டும் என்றும், கொரோனா நிவாரண நிதியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 7,500 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் கூடுதல் ஆக்ஸிஜன் சிலிண்டர் அமைக்கப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்புராயன் அரசு மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்தார். அங்கு அரசு மருத்துவமனையில் உள்ள சமையல் கூடம், ஆக்ஸிஜன் மையம் மற்றும் தடுப்பூசி செலுத்தும் இடம் ஆகியவற்றை நேரில் ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கொரோனாவால் வாழ்வாதாரம் இழந்த தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்தி வேலை வழங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு கொடுத்தனர். அம்மனுவை துணை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அளித்தனர். பெரம்பலூர்
கடலூர் அருகே பூலாம்பாடியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பூலாம்பாடி, கடம்பூர், கள்ளப்பட்டி, பெரியம்மாபாளையம், வெங்கலம், உடும்பியம் உட்பட 30 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளிடம் இருந்து டோக்கன் முறையில் நாளொன்றுக்கு 600 சிப்பம் மூட்டை கணக்கில் 300 மூட்டை நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக விவசாயிகளை புறக்கணித்துவிட்டு வியாபாரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களின் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் இதனால் தாங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்து விவசாயிகள் முற்றுகையிட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஏரிப்பாளையம் பகுதியில் நாகராஜ் என்பவர் தென்னை நார் தொழிற்சாலையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இங்கு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தொழிற்சாலையில் உறங்கிக் கொண்டிருந்த வட இந்திய தொழிலாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்துள்ளனர். தாங்களாகவே தீயை அணைக்க முயன்றும் பயனளிக்காததால் உடுமலை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தன்னார்வலர்களுடன் இணைந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் எரிந்து நாசமாகின. கொரோனா அச்சத்தின் காரணமாக புதுக்கோட்டை வாரச்சந்தைக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் வாரச்சந்தையில் தற்போது 100 மக்கள் மட்டுமே வந்து செல்வதால் தங்களின் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கொள்முதல் செய்த காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை கூட விற்க முடியாமல் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியிருப்பதாகவும் வாரச்சந்தை வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை நகர் குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் அதிகம் உள்ளது. இரவு நேரத்தில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய், கோழி, ஆடு, பூனை போன்றவற்றை உண்ண சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதியில் சுற்றி வருகின்றன. இது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து வனத்துறை சார்பாக சிறுத்தையை பிடிக்க 2 கூண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை கூண்டில் சிறுத்தைகள் சிக்கவில்லை எனவே பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான மெகராஜ் பார்வையிட்டார். அப்போது சுகாதாரத்துறையின் சார்பில் கொரோனா தொற்று தடுப்பு முன் ஏற்பாடு பணிகளையும் ஆய்வு செய்தார். வாக்கு எண்ணும் பணியை பார்வையிட வரும் வேட்பாளர்களின் முகவர்கள் பயன்படுத்த உள்ள பாதுகாப்பு முழு உடல் கவச உடைகளை முகவர்கள் அணிந்து எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதை விளக்கினார். உடற்பயிற்சி கூடங்கள் கட்டுப்பாடுகளுடன் இயங்க அரசு அனுமதிக்க வேண்டுமென சேலம் மாவட்ட அமெச்சூர் சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உடற்பயிற்சி செய்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எனவும் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய இடமாக உடற்பயிற்சி கூடங்கள் செயல்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்துள்ள அந்த சங்கத்தினர் உடற்பயிற்சி கூடங்கள் கட்டுப்பாடுகளுடன் இயங்க அனுமதி வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் பனை நுங்கு விற்பனை அதிகரித்து வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் கோடை வெயிலை சமாளிக்கும் வகையில் பல்வேறு பகுதிகளில் பனை நுங்கு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. நுங்கு சாப்பிடுவதன் மூலம் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதுடன் குளிர்ச்சியும் தருவதால் மக்கள் அதிக அளவில் வாங்கி உண்கின்றனர். ஓமலூர் நகரை சுற்றியுள்ள சாலையோரங்கள் தெருக்களில் பனை தொழிலாளர்கள் பனை நுங்கை விற்பனை செய்து ஓரளவிற்கு வருவாய் ஈட்டி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. வீட்டிலிருந்தே வெளியே வருவோர் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், அடிக்கடி கைகளை கிருமி நாசினியை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டுமென அறிவுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறியதாக இதுவரை 62,23,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது.